அப்படிங்கிறது தமிழகத்துக்கு என்ன செய்யறதுன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நான் வந்து ஆந்திரத்திலிருந்து வந்திருக்கிறேன். திராவிடம் எங்களுக்கு என்ன செய்யறதுன்னு சொல்றேன். ஒரு பெரியார் சுயமரியாதை, அதைதான் எம்ஜிஆர் வந்து ஆத்ம கௌரவம்னு. அண்ணா வந்து ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் அப்படின்னார். அதைதான் எம்ஜிஆர் வந்து சமாஜமே நான் தேவாலயம், பேத புரஜிலே தேவள்ளுனர். அதாவது சமுதாயமே என் கோவில், ஏழை மக்களே என் தெய்வங்கள்னர். அதாவது ஆந்திர அரசியலை ரெண்டா பிரிக்கலாம், கிமுகிபி மாதிரி. எம்ஜிஆர் முன்னெடுத்தது திராவிட அரசியல். அந்த வகையில ஆந்திரம் தமிழகத்துக்கும் திராவிடத்துக்கும் கடன்பட்டிருக்கிறது. எம்ஜிஆர் வருகைக்கு முன்பு ஆந்திர அரசியல் எப்படி இருக்கும்னா, எல்லாம் வந்து இந்த நிலத்துல வேலை செய்துட்டு இருப்பாங்க. அப்ப வந்து அந்த களத்து மேட்ல இருந்து ஒரு ஊர் தலைவர் வந்து எல்லாரும் இந்த சின்னத்துக்கு ஓட்டு போட்டிருக்க பாரு, அப்படிதான் இருந்தது. இன்னைக்கு வந்து ஆந்திர அரசியல் எப்படி மாறி இருக்குன்னா, ஒவ்வொரு வாக்காளரையும் கன்வின்ஸ் பண்ணணும் அந்த நிலைக்கு கொண்டு வந்தது திராவிடம். ஆந்திர அரசியலுக்கு மூலம் பெரியார். உங்களுக்கு வந்து எம்ஜிஆர்னா வந்து ஏதோ கிருஷ்ணர் வேஷம் போட்டாரு, ராமர் வேஷம் போட்டாரு, இதுதான் தெரியும். ஆனா நீங்க வந்து எம்ஜிஆர்னுடைய வாழ்க்கை வரலாறு பாத்தீங்கன்னா, அவர் பெருமாளை கும்பிட்டுருப்பாரே தவிர காவி உடை அணிந்தவரை வணங்கியதில்லை, புத்தமூர்த்தி சாய்பாபாவை டச் கூட பண்ணது கிடையாது. எம்ஜிஆர் வந்து இங்கதான் இருந்தார், டி நகர்ல இந்த அரசியலை எல்லாம் உள்வாங்கி அதை வந்து ஆந்திரத்தில் அரங்கேற்றினார். அந்த வகையில் அதாவது எம்ஜிஆர் வகைக்கு முன்னே இருந்த அரசியல் வேற, மேலே அங்கே டெல்லியில் இருக்கிற நாலு பேர், அந்த நாலு பேருக்கு இலை எடுக்கிற ஒரு நாலு பேர் மேட்டரை முடிச்சுடுவாங்க, அவ்வளோதான். அதனால் நான் அதாவது எனக்கு விஷயம் தெரியும், எங்கிருந்து எம்ஜிஆரின் அரசியல் வந்ததுன்னு தெரியும். அந்த நன்றி கடலுக்காகத்தான் நான் வந்து திராவிடத்துக்காக வாதாடுகிறேன். நன்றி, வணக்கம்.